ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பிரஸ்டீஜ் இண்டக்ஷன் ஸ்டவ் 2000 வாட்ஸ். இது வந்து ஃபுல் டெட்டாக இருக்குது, ஆன் பண்ணி பார்த்தாலும் ஆன் ஆக மாட்டேங்குது. என்ன ப்ராப்ளம் செக் பண்ணிடலாம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஆன் பண்ணி காமிக்கிறேன். சுத்தமாக ஆன் ஆகலை, பவர் ஆன் ஆகலை. பார்த்தீங்களா, ஆன் ஆகலை, எந்த சவுண்டும் இல்லை. ஸோ டிஸ்பிளே போயிருந்தால் கூட சொல்லலாம், இல்லை டிஸ்பிளே வந்துட்டு ஐசி போயிருந்தால் கூட சொல்லலாம், சுத்தமாக ஆனே ஆகலை. ஸோ இது வந்துட்டு கழட்டிட்டு என்ன ப்ராப்ளம் செக் பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சர்வீஸ் போய் வந்திருக்கு. 16/12/2020 450 ரூபா வாங்கியிருக்காங்க. பாருங்க, 16/12 450 ருபீஸ் வாங்கி சார்ஜ் பண்ணியிருக்காங்க. சரி, அப்படி என்ன தான் பண்ணியிருக்காங்க பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி சர்வீஸ் பண்ணி கொடுத்தவங்க இல்லை, ஸ்க்ரூவே இல்லாமல் கொடுத்துருக்காங்க, இவங்களும் அப்படியே வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ கழட்டுவோம். சர்வீஸ் சென்டரில் கூட இந்த மாதிரி ஃபால்ட் நிறைய வர தான் செய்யும். ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வயரை அன்பிளாக் பண்ணிடுவோம், ஓரம் எடுத்து வச்சுருவோம், நமக்கு தேவையில்லை. ஹீட்டிங் சென்சார் வேறு அன்பிளக் பண்ணிடுவோம், கூலிங் ஃபேன் வயரை அன்பிளக் பண்ணிடுவோம். இதில் ஒரு ஸ்க்ரூ இருக்கு. இதில் என்ன அப்படி பெருசாக மாற்றிருக்காங்கன்னா, பாருங்க, இதுதான் ஐஜிபிடி. இந்த ஐஜிபிடி செஞ்சு பண்ணியிருக்காங்க, பிரிட்ஜ் ரெக்டிஃபையர். இதுதான் பிரிட்ஜ் ரெக்டிஃபையர், அதாவது பிரிட்ஜ் ரெக்டிஃபையர்னா ஏசியாக டிசியாக கன்வெர்ட் பண்ணுறது தான் பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூஸை மாற்றிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று 12 ஆம்ஸ் ஃபியூஸாக இருக்கும், இல்லைனா 10 ஆம்ஸ் ஃபியூஸாக இருக்கும். இதில் ஏன் மென்ஷன் இதில் ஏன் தெரியலன்னா, இதில் வந்து ஒயர் ஸ்லீவ் போட்டிருக்காங்க, அதனால தெரியல. ஸோ இப்போ வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். மல்டிமீட்டர் எடுத்துக்கலாம், எடுத்துட்டு மல்டிமீட்டர் எடுத்துகிட்டு அதை வந்து கண்டினியூட்டி மோடில் செட் பண்ணி வச்சிடலாம். செட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம செக் பண்ணுவோம். ஸோ ஃபியூஸ் நல்லாயிருக்கு, ஃபியூஸ் நல்லா இருந்துச்சுன்னா போர்டு வந்துட்டு நல்லாயிருக்குன்னு அர்த்தம், ஃபியூஸ் நல்லாயிருக்கு. இப்போ வந்துட்டு நம்ம ஐஜிபிடியை செக் பண்ணிடலாம். சென்டரில் ரெட் பிளாக் ப்ரோப் வச்சுட்டு 424 1800 சம்திங் நான் முதல் வீடியோவில் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. ஸோ போர்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் ஈக்குவலாக காமிக்கும், ஒரு சில காமன் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா ஈக்குவலாக காமிக்கும் அப்படின்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லாயிருக்கு மேஜராக, ஏதோ ஒரு சின்ன இடத்துல தான் ஒரு ஃபால்ட்டாக இருக்குது, அதை என்னென்னு செக் பண்ணிடலாம் வாங்க. ஸோ இப்போ பிரிட்ஜ் ரெட்டு வேறு பார்த்துடலாம், பிரிட்ஜ் ரெட்டு பெறும் நல்லா தான் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை, பவர் சப்ளையில் என்ன என்ன ப்ராப்ளம் பார்க்கலாம் வாங்க. பவர் சப்ளையில் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் போயிருந்தால் கூட நம்மளுக்கு சம்டைம் வராது. நல்லா இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரீசெட் செக் பண்ணிடலாம். மொத்தம் 3 லெக் இருக்கும் ப்ரீசெட்டுக்கு, 3 லெக்கில்
ரெண்டு லெக்கு ஒரே கண்டினியூட்டி வரும், ஒரே இது தான், ஒரு லெக் தான் செப்பரேட்டாக இருக்கும். ஸோ 549. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீசெட் பார்த்தீங்கன்னா வந்தால் 180, அவ்வளோதான், 180 ரேஞ்சுக்குள்ளே தான் வரும். பார்த்தீங்கன்னா 548. ஸோ இந்த ப்ரீசெட்டு தான் போயிருக்கு. இந்த ப்ரீசெட்டை சேஞ்ச் பண்ணிட்டோன்னா இதுதான் அந்த ப்ரீசெட்டு. அதாவது இண்டக்ஷனை கீழே போட்டிருப்பாங்க போல். இந்த பார்த்தீங்கன்னா அந்த கார்னர் வேறு உடஞ்சிருக்கு கிளாஸு. ஸோ இண்டக்ஷன் கீழே விழுந்ததால் இந்த ப்ரீசெட்டு வந்து உடஞ்சிருக்கு. இது நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ இதுதான் அந்த ப்ரீசெட்டு 501. ப்ரீசெட்லேயே நிறைய ப்ரீசெட் இருக்குது. 102, 103, 105, 501, 203, 202. ஸோ இந்த ரேஞ்சில் வந்துட்டு இருக்குது. 10K, 15K, 20K அந்த மாதிரி அந்த ரேஞ்சில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ப்ரீசெட் இருக்கும். ஸோ இது வந்து நம்பரில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம இது செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நான் இப்போ செக் பண்ணி காமிக்கிறேன். இது செப்பரேட்டாக செக் பண்ணோன்னா 200 சம்திங் தான் வரும். பார்த்தீங்களா 252. இது வந்து இதே நம்ம போர்டில் போட்டு செக் பண்ணோன்னா 180 அந்த ரேஞ்சில் வந்து நம்மளுக்கு ரீடிங் காமிக்கும். ஸோ இப்போ இதை நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம். செட் பண்ணி வேற வைக்கணும் அந்த ப்ரீசெட்டை. டெஸ்ட் நம்ம இந்த ப்ரீசெட்டை வந்துட்டு இதுதான் லோ. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 40% தான் வைக்கணும், அவ்வளோதான், இவ்வளோதான் வைக்கணும். ஏன்னா நீங்கள் ரொம்ப ஹையாக வச்சிட்டிங்கன்னா இது வந்து வோல்டேஜ் ரெடியூசர், அதாவது ஹை வோல்டேஜ். நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு வோல்டேஜ் கம்மியாக கொடுக்குறது அதிகமாக கொடுக்குறது இதனுடைய வேலை தான். நீங்கள் செட் பண்ண, இது வந்து மேனுவலாக செட் பண்ணுறது. நம்ம கரெக்டாக செட் பண்ணோன்னா அதுக்கேற்ற மாதிரி கரெக்டான வோல்டேஜ் வரும். நீங்கள் ஹையாக வச்சிட்டிங்கன்னா ஷார்ட் சர்க்யூட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா இது இந்த ஐஜிபிடியோ இல்லை ரெக்டிஃபையரோ ஏதோ ஒன்று ஃபெயிலியர் ஆகிற சான்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்ப்போம் என்னென்னு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காயிலை வந்துட்டு மறுபடியும் ரீசால்டரிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு 450 சார்ஜ் பண்ணியிருக்காங்க. என்ன மிஞ்சி போனால் இது வந்து 45 ருபீஸ், 40லேருந்து 45 ருபீஸ் இந்த வந்து ஐஜிபிடி வரும். இதை பார்த்தீங்கன்னா ஒரு 30லேருந்து 25க்குள்ளே இருக்கும், 25லேருந்து 30க்குள்ளே இருக்கும் இந்த ஐஜி இது ரெக்டிஃபையரு. ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 2 ரூபா 1 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்கும். இது என்ன சும்மா மிஞ்சி போனால் ஒரு 70 ருபீஸ் உள்ள வந்துட்டு முடிச்சிருக்கலாம். இது வந்து ரொம்ப 450 ரொம்ப அதிகம், ஒரு 250 அந்த ரேஞ்சில் கூட வாங்கியிருக்கலாம். ஸோ 450 ருபீஸ்க்கு வாங்கியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஐஜிபிடி அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெக்டிஃபையர் இதெல்லாம் நல்லா இருந்தோம், ஃபியூஸும் நல்லா இருந்தோம். ஸோ பவர் வரலன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா பவர் ஐசி போயிருக்கும், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீசெட் தான், இல்லைனா மூணாவது ரேர் தான். டிரான்ஸ்ஃபார்மரெல்லாம் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு ரொம்ப ரேர் தான். ஸோ பவர் சப்ளைனாலே இந்த ரெண்டு தான் ரொம்ப காமன். ஸோ இப்போ வந்துட்டு டிஸ்பிளே ப்ளக் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம இப்போ வந்து செக் பண்ணிடலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஆன் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகுது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல் டெட் கண்டிஷனில் இருந்தது. இப்போ வந்துட்டு அந்த ப்ரீசெட் ஒரே ஒரு ப்ரீசெட் சேஞ்ச் பண்ணதால் ஒரே ஒரு ப்ரீசெட்டை சேஞ்ச் பண்ணதால் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரன் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்துட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா நிறைய பேர் வந்து தூக்கி உரம் போட்டுருவீங்க. ஸோ தீபாவளி ஆஃபர், பொங்கல் ஆஃபர்னு சொல்லிட்டு எக்ஸ்சேஞ்ச் மூலமா வந்துட்டு இதை வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட கலெக்ட் பண்ணி அவங்க வந்துட்டு ஒரு 2 ரூபாய் பொருளை சேஞ்ச் பண்ணியும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, செகண்ட் ஹேண்டுக்கு வந்துட்டு கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு வியாபாரம். நீங்களும் அதை வந்துட்டு ஓகே 100 ரூபீஸ் தான், இது வந்து செகண்ட் ஹேண்ட் எடுத்துக்கிட்டாங்கன்னா 100 ரூபீஸ் தான் போகும், 100 லேருந்து 150 அவ்வளோதான் மினிமம், 100 ரூபீஸ் தான் போவீங்களா எக்ஸ்சேஞ்சில் கொடுத்தீங்கன்னா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்களே வந்துட்டு புதுசு வாங்காமல் இதையே வந்துட்டு ரெடி பண்ணி நல்லா யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இனியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை காய்ஸ். We'll be right back.